பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:43-44 வசனங்களை தியானிக்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபமணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. Luke 22:43-44. Then an angel appeared to him from heaven, strengthening him. And being in agony, he prayed more earnestly. Then his sweat became like great drops of blood falling down to the ground. பாருங்கள், இயேசு இரட்சகரின் கெத்செமனே ஜெபத்தை குறித்து இந்த வேத பகுதி வர்ணிக்கிறது. இயேசு இரட்சகர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி, அதற்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படி துக்கத்தோடு வியாகுலத்தோடு ஜெபமணி கொண்டிருக்கிறார். சீடர்களை உதவிக்க அழைக்கிறார் ஜெபிக்க, ஆனால் அவர்களோ தூக்க மயக்கத்தில் சோர்ந்து போனார்கள். தனிமையாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வருகிறது. அந்த அளவுக்கு அவருடைய இருதயம் சிந்தனைகள் பாதிக்கப்பட்டு அதன் நிமித்தம் இரத்த வேர்வையை வேர்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பிதாவாகிய தேவன் அவருக்கு உதவி செய்ய தேவ தூதனை அனுப்புகிறார். தேவ தூதன் அவரை பலப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி உழைத்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற, அந்த பாதையில் போய்க் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு ஒருவரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய தூதனை அனுப்புவார். அநேக நேரங்களில் மனிதனுடைய உதவியை நாம் தேடுகிறோம், ஆனால் அது கிடைக்காமல் போகிறது. தடுமாறுகிறோம், ஐயோ இவரை நான் நம்பியிருந்தேனே, இவர் எனக்கு உதவி செய்வார் என்று காத்திருந்தேனே. ஆனால் தேவாதி தேவன் நமக்கு தேவ தூதனையும் அனுப்புவார் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆம், இயேசு இரட்சகருக்கு சீடர்கள் அருகே வரவில்லை, வந்து ஜெபிக்க முடியவில்லை. அவர்கள் அவ்வளவு சோர்வோடு தூக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் தேவ தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் அந்த வியாகுலத்தின் பாதையிலே போகிறதற்கு காரணம் நம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தத்தை எடுத்து போடுவதற்காக. அவர் அந்த மன வேதனைக்குள் நுழைந்தார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது அவர் துக்கப்படும் வியாகுலப்படும் தொடங்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், இன்றைக்கும் ஏதோ ஒரு துக்கம், அடக்க முடியாத துக்கம், மாறாத ஒரு மன அழுத்தத்தினால் ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களுக்கும் எனக்கும் தான் அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபமணி இருக்கிறார். அவருடைய ஜெபம், அவர் சிந்தின ரத்தம் நம்மை சுகமாக்கும், நம்மை எல்லா அழுத்தத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சொல்லுவோம், எனக்கு உதவி செய்ய மனிதர்கள் இல்லை என்றாலும் தேவன் தம்முடைய தேவ தூதனை அனுப்புவார் என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற மனோ துக்கம், மன அழுத்தத்தை கர்த்தர் இந்த வினாடியை எடுத்து போடுங்க. ஏனென்றால் நீர்தானே எங்களுக்காய் கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்து எங்களுக்காய் ஜெபம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஜெபத்தின் நிமித்தம் இன்றைக்கு யார் யார் மன அழுத்தத்தில் இருக்கிறார்களோ, மன துக்கத்தில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விடுதலை அடைவார்களாக ராஜா. இப்பொழுதும் கூட சுவாமி, இந்த ஜபத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனித ஒத்தாசை கிடைக்காத இந்த நேரத்தில் தேவன் தம்முடைய தூதனை கொண்டு அவர்களுக்கு அதிசயங்களை செய்வீராக, அவர்களை பலப்படுத்துவீராக, வழிகளை திறந்து கொடுப்பீராக. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து ஒரு தூதனை அனுப்பி விடுதலை பண்ணினது போல, தானியலுக்கு சிங்க கெபியிலே ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினது போல, இன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ தூதனை அனுப்பும், அற்புதங்கள் செய்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.